இன்றைய தினம் மே 1ஆம் தேதி உலக தொழிலாளர்கள் எல்லாம் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிய நாள். இந்த நன்ன நாளிலேதான் தமிழக மக்களின் இளைஞர்களின் உள்ளம் கவர்ந்த ஒரு மாபெரும் நடிகர் அஜித் குமார் என்கிற ஒரு நல்ல அற்புதமான மனிதர் முதல் முதலில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிய படம் அமராவதி. தெலுங்கு படத்திலே நடிக்க முயற்சி செய்து நடித்தார். அதற்கடுத்து தமிழுக்கு முயற்சி செய்கிற போது இங்க இருக்கிற சோலா பொன்னரங்கம் அவர்தான் அமராவதி படத்திலே நம்முடைய அஜித் குமார் அவர்களுக்கு கதாநாயகனாக வேஷம் கொடுத்தார். அற்புதமாக முதல் படத்திலே நடித்து எல்லா ரசிகர்களும் கவர்ந்து இன்றைக்கு லட்சோப லட்சம் இளைஞர்களை தம் உயிர் தோழராக வைத்திருக்கிறார். அதிகமான பாசம் இந்த இளைஞர்கள் அஜித் குமார் மீது வைத்திருக்கிற பாசம் என்பதை விட தன்னுடைய உயிரையே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அஜித் எல்லா வகையிலும் மேலும் உயர வேண்டும், இன்னும் பல வெற்றி படங்களை தர வேண்டும் என்பதில் அவருடைய ரசிகர்கள் மிக அற்புதமாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இறைவனை. அஜித்குமார் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல, மாமனிதர். தன்னோடு வேலை செய்கிற உதவியாளர்களுக்கெல்லாம் சொந்த வீடு கட்டி கொடுத்த ஒரு மகன். யாருக்காவது மருத்துவ சிகிச்சை என்றால் தாராளமாக உதவி செய்வார், கல்விக்கு உதவி செய்வார். எல்லா தொழிலாளர்கள் ஊட்டியிலே குளிரிலே வாடிக்கொண்டிருந்த தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் கம்பளி வாங்கி கொடுத்து அவர்கள் குளிரிலே வாடக்கூடாது என்றார். இந்த மே 1ஆம் தேதி அமராவதி படம் ரிலீஸ் ஆன காரணமோ என்னமோ அவர் தொழிலாளர்களை தன்னுடைய உயிராக மதிக்கிற அஜித் குடும்ப பாசம் நிறைந்தவர், அப்பா அம்மாவுக்கு பெரிய மரியாதை கொடுப்பவர். அது அவருடைய ஃபாலோயர்ஸ், அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் தாய் தந்தை மதிக்கிற ஒரு பாங்கில இருக்கிறார்கள் என்றால் அஜித் குமார் கற்றுத்தந்த பாடம். அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் இந்த ஆட்டம்லாம் அவர்கிட்ட இல்ல, அரசியலே வேணா, என் நடிப்பு தொழில் போதும், கடைசி காலம் வரைக்கும் குடும்பத்தை காப்பாற்றுவோம், நடிப்பிலே இருப்பேன், வெற்றி படங்கள் தருவேன், என் ரசிகர்களை வாழ வைப்பேன். குடும்பத்திலே பாசத்தோடு நீங்க எல்லா நடிகர்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிசு கிசு வரும் குடும்ப பத்தி, ஆனா அஜித் சாரை பத்தி ஒரு தப்பான வார்த்தை யாருமே பேச முடியாது. ஏன்னா குடும்பத்தோடு அவ்வளவு ஐக்கியமாக இருப்பார், அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தவர். இப்போது கூட தந்தை அகால மரணம் அடைந்தார், அதற்கு ஒரு அறிக்கை யாரும் வர வேண்டாம், இது என் குடும்ப விஷயம். ஏன்னா மற்ற நடிகனா இதோ ஒரு விளம்பரம் பண்ணி அதுல ஒரு குளிர்காகும், ஆனா அஜித் அப்படி அல்ல. குடும்பம்னா குடும்பம், ரசிகர்னா ரசிகர். ஆக பல வெற்றி படங்கள் வாலியிலிருந்து அமராவதி, காதல் கோட்டை, விசுவாசம் போன்ற பல வெற்றி, வில்லன், வாலி போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் தந்த நம்முடைய அஜித்குமார் சகோதரர் மேலும் பல வெற்றி படங்களை தர வேண்டும். நான் அவரை கைகூப்பி வேண்டிக் கேட்டுக் கொள்வது, உங்களை ரசிகர்கள் உயிராக மதிக்கிறார்கள், நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ரசிகர்களை, உங்கள் தம்பிகளை நீங்கள் சந்தித்து அவர்கள் தோளிலே கை போட்டு ஒரு போட்டோ எடுக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்பிறகு மக்களை கொஞ்சம் சந்திக்க வேண்டும். அப்படி தொண்டர்களை சந்தித்து மக்களை சந்தித்தார் இந்த நாட்டிலே நீங்கள்தான் அடுத்த எம்ஜிஆர். ஏனென்றால் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு மாபெரும் நடிகர், அந்த நடிகரை முதல் முதல் அமராவதி படத்தின் மூலம் அறிமுகப்படுத்திய சோலா பொன்னரங்கம் வரலாறு பேசும். இப்பொழுது கூட இந்த அமராவதி இந்த அவர் முதல் படம் பிறந்த நாள், இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள், இந்த படத்திலே மறுபடியும் அந்த அமராவதியை வெளியிட்டு ஆரம்பகால ஹீரோ, ஹேண்ட்சம் ஹீரோ, அழகில் சிறந்த ஹீரோ அஜித் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று
இன்றைக்கு தமிழ்நாடு பூரா ஒரு 100 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றார். அத பல பேர் சரியா விளம்பரம் பண்ண அனுமதிக்கல, கெடுத்தாங்க. இருந்தா கூட இன்றைக்கு பல சிரமத்துக்கு இடையே இந்த 1 தேதி வந்து பல இளைஞர்கள் அமராவதி படத்தை பார்க்க வந்திருக்கீங்க. 200 மேற்பட்ட இளைஞர்கள் வந்திருக்கீங்கன்னா அஜித் மீது அவ்வளவு உயிரை வச்சுட்டு இருக்கீங்க. அவர் மிகச் சிறப்பாக இருப்பார், உங்களை விரைவில் சந்திப்பார், தமிழக மக்களோடு இணைந்திருப்பார். அஜித் குமார் வாழ்க, அவருடைய நடிப்பு திறன் மேலும் ஓங்குக, வெற்றி படங்கள் பல வர வேண்டும். தமிழக மக்களின் இதே கனியாக இதே தெய்வமாக அஜித் வர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஜித்குமார் என்பவர் உங்களுக்கெல்லாம் நடிகராக தெரியும், என்னை பொறுத்தவரையில் அவரின் மகனாகத்தான் இன்று வரை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவரை பொறுத்தவரையில் அன்று நான் எப்படி கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினேனோ இன்று வரை கதாநாயகனாக தான் நடிக்கிறார். அதுவே அவருடைய அவருடைய பணிக்கு சிறப்பான விஷயமா தெரியுது. ஏன்னா மற்றவனா நடிச்சாலும் கொஞ்ச நாள் இருப்போம், போவோம், வருவோம். 30 வருஷம் அவர் கதாநாயகனாக இருக்கிறதே இந்த திரையுலகத்துக்கு நீங்களாம் கொடுக்குற ஆதரவு தான். அதனால இன்னும் அவர் பெரிய படங்கள் அது இங்கே இருக்கிறவங்க அவர் யாருக்கும் போட்டி கிடையாது. அவரை பொறுத்தவரையிலையும் ஹாலிவுட் நடிகர்கள் தான் போட்டி ஆகணும்னு என்னுடைய விருப்பம். உங்களுடைய ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் ஹாலிவுட் நடிகர் ஆவார் என்ற நம்பிக்கையில் இதோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.